ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ். இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற ஒரு அழகான பியூட்டிஃபுல் 2BHK கிழக்கு பார்த்த வீடு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் தான். இந்த வீடை பற்றி நான் சொல்லியே ஆகணும். 3% லேண்ட் ஏரியாவில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டுக்கு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்து 16x16 அப்படிங்கிற பெரிய லிவிங் ஹாலோட 2 பெட்ரூம் வித் அட்டாச்சோட ரெடி பண்ணி, வீட்டுக்கு கிச்சன் கம் டைனிங் கொடுத்து, தெற்கு பார்த்த 3% லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்த மாதிரி வாசல் வச்சு, வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து, இந்த 3% லேண்ட் ஏரியாவை 25x60 அப்படிங்கிற டைமென்ஷனை வந்துட்டு பக்காவாக யூஸ் பண்ணி சூப்பராக கட்டியிருக்காங்க. நம்ம வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் கூட சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம வீடை சுற்றி நிறைய வீடுங்க வந்துட்டு இவங்களோட ப்ராஜெக்டில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வந்து கட்டி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணுற இந்த கிரீன் கலர் வீடை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்துட்டு நான் சொல்லிடுவேன். ஆனால் இந்த பச்சை கலர் வீடை சுற்றியுமே வந்துட்டு நிறைய வீடுங்க வந்துட்டு லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் கட்டிட்டுருக்காங்க. ஸோ அந்த வீடை பற்றின டீடைல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து இந்த சைட்டோட சூப்பர்வைசர்ட்டே நீங்கள் பேசிக்கலாம். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்திங்க அப்படின்னா, லேயர் அண்ட் பாக்ஸ் டிசைன் யூஸ் பண்ணி, வால் பட்டிலாம் யூஸ் பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டார்க் அண்ட் லைட் க்ரீன் யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸ்லாப்பில் கூட பார்த்திங்கன்னா நமக்கு வால்பட்டி யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணியிருக்கிறது. வெளியிலேருந்து பார்க்குறக்கு மைல்டாக இருந்தாலும் நல்லா ராயலாக இருக்குது. ஸோ நம்ம இப்போது இந்த வீட்டுக்கு உள்ளே போயிட்டு இந்த வீடை பார்த்தினா A2Z டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். வீட்டோட மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் எடுத்துருக்காங்க, ரேம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இந்த வீட்டோட மெயின் கேட் டூரோ டைப்பில் லேசர் கட்டில் டிசைன் பண்ண ஸ்ட்ராங் மெட்டலில் செஞ்ச ஐரான் கேட் போட்டிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் வீட்டோட கார் பார்க்கிங். இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 11x17 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கோட ஃபோரிங் ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 1x1 சைஸில் பார்க்குறக்கே சூப்பரான டிசைனில் பார்க்கிங் சைஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வீட்டோட ஃப்ரண்டஜோட ரைட் சைடில் ஒரு 2 அடிக்கு செட் பேக்கரியை விட்டுருக்காங்க. இந்த பார்க்கிங்கோட சவுத் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங் வாலில் பார்த்திங்க அப்படின்னா மல்டி கலர் காம்பினேஷனில் செராமிக் வாலில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்க்கு அடுத்து வர ஸ்பேஸில் வீட்டுக்கான மெயின் டோர் கொடுத்து, அதை ஒட்டினாப்லே நமக்கு வீட்டுக்கான ஸ்டேர் கேஸும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸை ஒட்டி நமக்கு ஒரு 3 அடிக்கு செட் பேக்கரியை விட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு 7000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதே 3 அடி ஸ்பேஸில் உள்ள செட் பேக் ஏரியாலே நமக்கு 3x4 அப்படிங்கிற சைஸில் வீட்டுக்கான காமன் பாத்ரூம் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில். இந்த காமன் பாத்ரூமுக்கு அடுத்து வீட்டுக்கான போர்வெல் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. போர் நமக்கு 400 அடியில் போட்டிருக்காங்க. தண்ணி வந்தது 150 அடியில். வீட்டோட பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா 2 அடிக்கு செட் பேக்கரி விட்டுருக்காங்க. ஸோ வீட்டை சுற்றியுமே வந்துட்டு நல்லா ஸ்பேஸ் விட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் டீ கோட்டில் அழகாக டிசைன் பண்ணி அதை கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படிக்கடிக்கு 2 லாங் ஸ்டெப்ஸ் வச்சு பாலிஸ்டிக் கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் 4.5x4 அப்படிங்கிற சைஸில் ஒரு ஃபோயருக்கு அடுத்து வீட்டுக்கான பெரிய லிவிங் ஹால். இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 16x16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட ஈஸ்ட் ஃபேஸிங் ஒன் சைடு வால் ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 2x4 சைஸில் மைல்டு கலர் காம்பினேஷனில் கிளாஸி ஃபினிஷ் வெக்டிஃபைடேஸில் லே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாலோட சீலிங்கோட சென்டர் பாயிண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஹேங்கிங் லைட் தொங்க வரதுக்காக ஒரு பெரிய ஆர்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாலோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு ஓப்பன் ஷோகேஸ்க்கான ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. அண்ட் இந்த ஹாலோட வெண்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டில் உள்ள எல்லா விண்டோஸுமே வந்துட்டு யூபிவிசியில் தான் போட்டிருக்காங்க. வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி விட்டுருக்காங்க. அந்த பேசேஜில் நமக்கு வீட்டுக்கான பூஜை ரூம் 2 செல்ஃபோட வச்சு கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி 10x16 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து, இந்த பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்காக காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் 3 லேயரில் ஒரு பெரிய வால் செல்ஃபும் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வால் ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. 5x5 அப்படிங்கிற சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பாத்ரூமுக்கான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், பைப் கனெக்ஷன், பிளம்பிங் ஒர்க் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன் அண்ட் டைனிங். என்ட்ரியானது நீங்கள் பார்க்குறது வீட்டோட டைனிங் ஏரியா. இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 8x8 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்காக சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன். கிச்சனோட சைஸும் நமக்கு 8x8 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வாலில் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் செராமிக் வால் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டேபிள் டாப் எல் ஷேப்பில் ஸ்டெயின்லெஸ் ஜிங்கோட பாலிஸ்டிக் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிச்சனோட ஸ்டோரேஜுக்காக 3 லேயரில் ஒரு பெரிய வால் செல்ஃபும் காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க. கிச்சனை ஒட்டியே வீட்டுக்கான கிட்ஸ் பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டில் உள்ள 2 பெட்ரூம்ஸ்க்கான டோருமே வந்துட்டு உட்டில் டிசைன் பண்ண டோர் தான் போட்டிருக்காங்க. ஸோ 10x10 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்து, இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வால் ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா
லைட் க்ரீன் கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் வென்டிலேஷனுக்காக சிங்கிள் விண்டோவும், ஸ்டோரேஜுக்காக த்ரீ லேயரில் பெரிய வால் சர்ஃபும் காங்கிரீட் போட்டு ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்துட்டு அட்டாச் பாத்ரூம் கொடுக்கல, அதுக்கு பதிலாக இந்த பெட்ரூமை ஒட்டியே வந்துட்டு வெளியில் வந்துட்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 5x5 சைஸில் இந்த கிட்ஸ் பெட்ரூம்க்கான பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட வாலுக்கு மல்டி கலர் காம்பினேஷனில் வால் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், பைப் கனெக்ஷன் இதெல்லாமே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி பக்காவாக கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் கோயம்புத்தூர் மாவட்டம் மலுமிச்சம்பட்டிக்கு பக்கத்தில் போடிப்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் லொக்கேட் ஆகிருக்குது. பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போகிற நேஷனல் ஹைவேலேருந்து வெறும் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு இந்த வீடு வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த வீடோட ஓப்பன் டெரஸ் போயிட்டு இந்த வீடை சுற்றி என்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டெரஸ் ரீச் ஆகிடுச்சு, டெரஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ 3% லேண்ட் அப்படிங்கிறதுனால மேலே வந்துட்டு ஒரு மினி ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருக்குது நமக்கு. மேலே இன்னொரு ஃபோர் எதிர்க்கான பீம் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் துணிந்து வைக்கிற கல்லும் வந்துட்டு நமக்கு மேலே வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடை சுற்றி ஃபுல்லாக நிறைய வீடுங்க இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு சேல்ஸுக்கு தான் வந்து கட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ இதோட பட்ஜெட் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்களே வந்துட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிற இந்த வீடியோ பார்க்கலாம். இது கூடவே நிறைய வீடுங்க வந்துட்டு லோ பட்ஜெட்டில் ரெடி ஆகிட்ருக்குது, அதையும் நீங்கள் சேர்த்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துட்டு கிளிக் ஆகும். இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஃபிக்ஸ்டு இல்லை, நெகோஷியபிள் தான். இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண இந்த அழகான 2BHK வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி இந்த வீடை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு ஷோவில் அடுத்த ஒரு அழகான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.